உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய இறை ஊழியர் மரியா ட்ரொன்காத்தி. இவர் ஜியாகோமோ மரியா என்பவருக்கு மகளாக பிறக்கின்றார். இவரை யாராலும் அளவிட முடியாத அளவுக்கு இறைவனையும் இறைவனுடைய செயல்களையும் மக்களுக்கு எடுத்து சொல்பவர் என்று அழைப்பார்கள். இவருக்கு 9 வயது ஆகின்ற பொழுது பள்ளியிலேயே பயின்று கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது சலேஷன் புல்லட்டின் என்று சொல்லக்கூடிய மாதாந்திர இதழிலிருந்து வகுப்பு ஆசிரியர் இவர்களுக்கு சுருக்கமாக அந்த கட்டுரைகளின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். அவ்வாறு பகிர்ந்து கொள்கிற பொழுது ஒரு கட்டுரை என்னவென்றால், சலேசிய அருட்சகோதரிகள் எவ்வாறு வேத போதக பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றியும், அவர்களுடைய பணி எந்த அளவுக்கு சிரமமானதாகவும் சீரும் சிறப்புமானதாகவும் இருக்கின்றது என்பதை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை. இதை கேட்டுக்கொண்டே வளர்ந்து கொண்டு இருந்த மரியா ட்ரொன்காத்திக்கு எப்படியாவது இந்த மறைபோதக பணியிலே ஈடுபட வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தை வளர்த்துக் கொள்கின்றார். இவர் அருட்சகோதரியாக மாறிய பிறகு காய்ச்சல், தலைவலி, அம்மை நோய் என்று பல்வேறு நோய்களினால் தாக்கப்படுகின்றார். மிகவும் சிரமத்துக்குள்ளாக்க. ஆனால் இருப்பினும் இவருக்கு மறைபோதக பணியில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஆசையும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே தனது சபை தலைவருக்கு கடிதம் எழுதுகின்றார். மறைபோதக பணி செய்ய வேண்டும், அதிலும் தொழு நோயாளிகளிடத்திலே பணி செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரிவிக்கின்றார். ஆனால் இவர் விருப்பம் தெரிவித்து 7 ஆண்டுகள் வரையிலும் இவருக்கு எந்த ஒரு பதில் கடிதமும் வரவில்லை. 7 ஆண்டுகளுக்கு பிறகு இவரை ஈக்குவேடர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு அனுப்புகின்றார்கள். அங்கே மலைவாழ் மக்களிடத்திலே சேர்ந்து இணைந்து பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையானது அமைகின்றது. மலைவாழ் மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு குழுமம் குழுமமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கே 2 மிக முக்கியமான குழுமங்கள் இருக்கின்றன. ஒன்று ஷுவார்ஸ் என்று சொல்லக்கூடிய குழுமம், இன்னொன்று கிவாரோஸ் என்று சொல்லக்கூடிய குழுமம். அப்பொழுது அருட்தந்தை கார்பிலினி என்பவர் ஷுவார்ஸ் குழுமத்திலிருந்து 4-5 பேரை அழைத்து கொண்டு அருட் சகோதரிகள் இருக்கும் இடத்தை நோக்கி பயணம் செய்கின்றார். அந்த இடத்திற்கும் வந்தடைகின்றார். அந்த நேரத்திலே கிவாரோஸ் என்கின்ற குழுமமானது ஷுவார்ஸ் என்ற குழுமத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்துகின்றது. அதிலே அந்த குழுமத்தின் தலைவருடைய 12 வயது நிரம்பிய சிறுமியை சுட்டுவிடுகிறார்கள். துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த சிறுமிக்கு துப்பாக்கி குண்டானது கையில் துளைத்து நெஞ்சில் பாய்ந்து விடுகின்றது. இதனால் கோபமுற்ற அந்த ஷுவார்ஸ் குழுமத்தின் தலைவர் அருட்தந்தை கார்பிலினியை பார்த்து இவராக சொல்கின்றார், எனது குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுங்கள், அல்லாவிட்டால் நாங்கள் உங்களை கொன்றுவிடுவோம் என்று பயமுறுத்துகின்றார். அப்பொழுது அருட்தந்தை கார்பிலினி அருட் சகோதரி மரியா ட்ரொன்காத்தியிடம் கேட்கின்றார், ஏதாவது செய்ய முடியுமா என்று. அவர் ஏற்கனவே செவிலியர் பயிற்சியை முடித்திருந்ததினாலே அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மருந்து மாத்திரைகளை கொடுத்து சமையல் அறையில் இருக்கக்கூடிய காய் வெட்டக்கூடிய கத்தியை வைத்து சிறிய சிகிச்சையை ஒன்று செய்கின்றார். செய்து அந்த குழந்தையை 2-3 நாட்களுக்குள் சரி செய்து அனுப்பிவிடுகின்றார். 10 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த இடத்திலே பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 ஆண்டுகளுக்குள் 250-க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பல்வேறு வகைகளிலே அவர்களுடைய பணி சென்றடைகின்றது. மக்கள் அவர்களிடத்திலே இணைந்து செயல்படக்கூடியவர்களாக மாறுகின்றார்கள். அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அருட் சகோதரி மரியா ட்ரொன்காத்தி 44 ஆண்டுகள் அங்கே பணி செய்பவராக இருக்கின்றார். இவருடைய வாழ்விலிருந்து நாம் பார்க்கக்கூடிய நற்பண்பானது, சிறு வயதிலே எடுக்கப்பட்ட முடிவிலே தொடர்ந்து நிலையாக இறுதி வரை அவர் பயணித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் இறைப்பணிக்காக அர்ப்பணித்திருக்கின்றோம். இறைப்பணிக்கு வருவதற்கு முன்பாக நமக்கு ஒரு அடிப்படை குறிக்கோளானது இருக்கும். அந்த குறிக்கோளிலே நிலைத்து நிற்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். நாம் மட்டுமல்லாது நம்மோடு இருக்கக்கூடிய இளைஞர்களையும் குறிக்கோளை சென்றடைவதற்கு ஏதுவான வழிவகைகளை செய்து தருவோம். அடுத்த இறை ஊழியரை பற்றி தெரிந்து கொள்ளும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். டிபி மீடியாவிற்காக அருட்தந்தை மேத்யூ.